ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபீரெட்ரோஃபிட்டோட ஃப்ளாக்ஷிப் ப்ரொஜெக்டர் G5 BRT எல்லா சீரீஸ். இருக்கலே டாப் மோஸ்ட் ப்ரொஜெக்டர். இதுக்கு ஈக்குவலாகவோ இதுக்கு பெட்டராகவோ எந்த ஒரு ப்ரொஜெக்டருமே இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிடையாது. பயங்கரமான அவுட் புட் வரும். ஹைவேயில் போகிறீங்கன்னா நீங்கள் போகிற லேண்ட் இல்லாமல் பக்கத்து லேண்டையும் சேர்த்து கவர் பண்ணணும். அந்தளவுக்கு அவுட் புட் பயங்கரமாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்டை வச்சுட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம், எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ ஒய்டான ப்ரொஜெக்டர் எந்த ஒரு ஃபேக்ட்ரி லென்ஸில் கூட வராது. அவ்வளோ ஒய்டான அவுட் புட், க்ளீனான அவுட் புட், ஸ்ப்ரெட் இவ்வளோ ஈவனாக எந்த ஒரு ப்ரொஜெக்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு ஸ்பாட்டும் உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியும். இந்த ப்ரொஜெக்டர் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் கார்னர்ஸில் திரும்பும்போது கூட உங்களுக்கு எந்த ஒரு பிளாங்க் ஸ்பாட்டும் வராது. அந்தளவுக்கு க்ளீனான அவுட் புட் இருக்கும். சைடு நல்ல ஒய்டாக வரனால நீங்கள் கார்னரிங் திரும்பவும், இந்த ஹூண்டாயிலெலாம் பார்த்தீங்கன்னா மஹேந்திராலெலாம் அந்த கார்னரிங் லைட்டை தனியாக கொடுப்பாங்க. இது இந்த லைட்டை போட்டால் அந்த பர்பஸே தேவையில்லை. அந்த வேலை இது எல்லாமே சேர்த்து ஒரே ஹெட்ல ஒரே ப்ரொஜெக்டர் எல்லா வேலையுமே பார்க்கும். நிறைய பேர் கேட்பாங்க இந்த லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம், 100 meters போகுமா, 200 meters போகுமா. இதுக்கு எண்டே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லைட் ட்ராவல் ஆகிறது உங்களுக்கு தெரியாது. அங்கே ஒரு அப்ஸ்டக்கல் வருதுன்னா அந்த அப்ஸ்டக்கல் மேலே படும்போது தான் உங்கள் லைட்டே உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளாங்க் ஸ்பாட், நடுவில் எங்கே உங்களுக்கு அப்ஸ்டக்கல் வந்தாலும் அந்த அப்ஸ்டக்கல் மேலே லைட்டு படும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ரோடு வந்து பிளாங்காக தெரியும், லைட்டாக லைட்டை வந்து கம்மியாகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் அங்கே ஒரு ஆள் நடந்து வந்தால் அந்த இடத்துல ஆள் மேலே படும்போது உங்களுக்கு அந்த லைட் வந்து அதில் ஹிட் ஆகும்போது உங்களுக்கு அந்த லைட் வந்து பிளாக் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இந்த 200 meters 100 meters ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கிமிக். அப்படி பார்த்தா இந்த லைட்க்கு அந்த மீட்டர்ஸ் கணக்கு போடணுன்னா இன்ஃபினிட்டி தான், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்கள் டார்க்காக இருக்குது, பட் ஆனால் அங்கே 3 பேர் நடந்து போகிறாங்க, தெரியுதா? இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட், இதுதான் ரியல் லைட்டிங். 15 to 20 meters தள்ளி பார்த்தீங்கன்னா இருக்க இடமே தெரியலை, பட் இந்த லைட் அவ்வளோ விஷன் கொடுக்குது. முன்னாடி லாரி போயிட்டுருக்கு பாருங்கள். யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ். நீங்கள் நைட் டைம்லலாம் ட்ரைவ் பண்ணும்போது ஹைவேயில் ஹாரனே யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறீங்களா, அவங்கள நோட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பக்கத்தில் போயிட்டு 2 தடவை ஃப்ளாஷ் அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒதுங்கிடுவாங்க. தே வில் கெட் அலர்ட்டட் தட் வி ஆர் சம் பிக் வெஹிக்கிள் இஸ் கம்மிங் க்ளோஸர். ஃபார் அ சேஞ்ச் உங்களை லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே ரோடு இவ்வளோ பிரைட்டாக இருக்குல்ல, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், லைட் ஆன். இதுதான் டிஃப்ரென்ஸ். This is FERETROFIT. இதில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனான டிஃப்ரென்ஸ் தெரியுது. க்ளோபிங் ஸ்ட்ரெச் அண்ட் ஒன்ஸ் ஐபீம் போட்டோன்னா எவ்வளோ ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ரோடு பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுதோ அந்த அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து லைட்டோட த்ரோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட நைட் டிரைவ் நவ் இட்ஸ் சேஃப் வித் அவர் லைட்ஸ். உங்களுக்கு நைட் டிரைவ் வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் சேஃபாகவும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைட்டை தவிர வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே டாப் ஸ்பெக், இருக்கிறதுலே ஃபீரெட்ரோஃபிட்டில் இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப் ப்ரொஜெக்டர்ஸ் இது தான்.